கோத்தகிரிக்கு வந்திருக்கிறோம். இது பெரிய ஒரு உயரமான மலையுமே மலை இல்லை, பட் எங்களை பொறுத்தவரை ஒரு அனுபவத்துக்காக ஒரு அதை மாதிரி என்ஜாய் பண்ணுறோம். ரொம்ப ஒரு ஹைட்டான இடத்துல இருக்கிறோம். ஆக்சுவலாக இருக்கிறதே கொஞ்சம் ஹைட்டான இடம் தான். கீழே ஒரு 200 அடி பள்ளத்தாக்கு இருக்குது. அங்கே ஒரு அருவி ஆறுலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, போகணும். ஆனால் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இடம் பார்த்திங்கன்னா அப்படியே மேகம்லாம் அங்கே சுற்றி போய்கிட்டே இருக்குது, மேகம் போய்கிட்டு இருக்குது, பள்ளமாக இருக்குது. ஒரு கிளைமேட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அங்கே வந்து வெயிலேருந்து வந்திருக்கிறோம், அங்கே நல்லா இருக்குது. ஸோ அப்படியே இந்த ரூட்டை போகிறேன். இது உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறேன், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, கம் ஆன், இருக்க போறியா? ஓகே, மகிழ்ச்சியின் குரல் சவுண்ட் பாருங்க, எக்கோ பாருங்க. உலகத்தில் நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் இமிடியேட் ரெஸ்பான்ஸ். என்ன சவுண்ட் கொடுக்குறீங்களோ அது திருப்பி வரும். உயரமான பாறையிலேருந்து இறங்கி வந்திருக்கோம். அந்த பாறையை காட்டுறேன் பாருங்கள். அது ஹைட்டில் செங்குத்தான பாறை, அப்படியே இறங்கி வந்தாச்சு. வந்து இப்போது இந்த புதர் புல்லாக போக போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டுக்குள்ள வந்து ஃபீலிங் ஆகிடுது. நம்ம ஊரில் ஈவினிங்கில் ஒரு 6:37 இருக்குங்களா, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஆனால் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அழகாக இருக்குது. மேலாம் பாருங்க, அப்படி மேலாம் காட்டுப்பான், அப்படியே பாருங்க, மேலாம் சைடுலாம் காட்டுப்பான். சைடு அணிக்கும் பார்ப்பாரு. அதாவது பிஸ்னஸ்னால் அதுலேயும் இருக்கும்போது ஒரு பொழுதுபோக்கு, நம்மளும் நம்மளை இளமையாக்கிக்கணும், புதுமையாக்கிக்கணும். ஒரே எண்ணத்தில் போனால் அறிவும் வேலை செய்யாது. அறிவு இருக்குங்க, அறிவு உடம்புலேருந்து எல்லாமே வந்து புதுசு புதுசாக பண்ணும்போது மூளையிலேருந்து உடம்புலேருந்து எண்ணங்கள்லேருந்து எல்லாமே மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது மாதிரி எப்போ எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சா போகலாம், ரைட்டா? ஓகேங்களா? அதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போன அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பண்ணுறதுக்கு போகணும். இருக்கீங்களா? இப்போ பாருங்க, அப்படியே ஒரு செங்குத்தான பாறைகள் உள்ளே வந்தோம். இன்னும் அப்படியே கீழே டீப்பாக தான் இறங்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆனால் இருட்டாக இருக்குது. அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்குது. கேமராவில் ஒரு உங்களுக்கு நினைச்சு தெரியலாம் பாருங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த நீர் சத்தம்லாம் தண்ணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. ஸோ ஒரு நெருங்கி போட கிட்ட போதான்னு தெரியல. அந்த தண்ணி இருக்குது, அதை தான் போனோம். நாங்கள் அப்படியே இறங்கலாம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் கிடைக்குமான்னு தெரியல. இன்னொரு கிழங்கு இருக்கு, கிழங்கு தெரிஞ்சு இல்லையா? ரொம்ப எல்லாம் போய் எடுக்க முடியாது. அப்போ மழை வந்தால் தான் இதில் வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பாக இன்றைக்கி மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிடுது. அங்கே பாரு, மேகத்தை காட்டுப்பா. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம் ரெண்டு வருது. சாரல் விழுது, சாரல்லாம் வந்துச்சா? லெஃப்டில் தான் சவுண்டு கேட்குது. இப்போ என்ன பண்ணலாம், குரங்கு மாதிரி ஏதாவது சேர்த்து பண்ணி பார்க்கலாமா? குரங்கு மாதிரி அப்படி அப்படி குரங்கு சேர்த்தேன் காலை மேலே. அவ்வளோ ஓகே. ஒரு
குரங்கு சேட்டை இன்னொரு பகுதி இல்லையா, குரங்கு மாதிரி போனோம் எப்படி இப்போ பின்னாடி அந்த ரிவர் வருது இல்லைங்களா, சின்ன ஆறு அப்படி அந்த ஒரு இடத்துல அருகில் நீர்வீழ்ச்சியாக விழுந்து விழுந்து வந்து இங்கே போகுது. இங்கே போய் தான் இப்போ அந்த பெரிய ஒரு அருவி விழுன்னு நினைக்கிறேன், பார்க்க போகிறோம், நீங்களும் பார்க்கலாம் வாங்க. மீண்டும் அடுத்த குரங்கு சேட்டை மேல காட்டாங்க மலை.